சொல்லுங்க. தேங்க்யூ மேம். என்னோட பேர் நாகராணி. நான் ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் நடத்திக்கிறேன். ஸோ இங்கே வந்து இருக்கிற குழந்தைங்க, அம்ஜிக்கரையில் இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க. ஸோ இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன், சைல்ட் வெல்ஃபேர், ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த குழந்தைங்களை வந்து எடுத்து ஒரு 53 குழந்தைங்க இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு போட்டு அவங்க தன்னுடைய வேலையில செய்யணும். ஸோ இவங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு கடவுளுடைய குழந்தைகளாக நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த குழந்தைங்க இங்கே தான் தங்குறாங்க. ஸோ இவங்களுக்கான ஃபெசிலிட்டி இவங்களால என்ன பண்ண முடியும்னு அதை கண்டுபிடிச்சி அவங்களால ஒரு 20-25 ப்ராடக்ட் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாக வந்து இவங்களை நீங்கள் ஒரு என்கரேஜ் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி இவங்களை நீங்கள் ஊக்குவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புங்கிறது வந்து வெளியிலலாம் போய் இவங்களால பண்ண முடியாது. ஸோ சுயதொழில் தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து இவங்களை வந்து நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும். ஸோ இவங்களுக்கு மருந்து மாத்திரை இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளால் குணப்படுத்த முடியாது. ஜஸ்ட் ட்ரைனிங் மூலியமாக தான் நம்மளை வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 54 வந்து ஒரு 65 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்காலர் மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது புவர் ஃபேமிலி, புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் தெரப்பி சரி. ஸோ சின்ன வயசில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் அவங்க வந்து இன்னும் நல்லா நம்ம பெட்டராக நார்மலாக நம்ம கொண்டு வர முடியும். ஸோ எங்களோட நோக்கமே வந்து நம்பிக்கை தான். ஸோ இவங்களை வச்சு நம்மளால் வந்து நம்ம அரசாங்கத்துக்கோ சரி இந்த உலகத்துக்கோ சரி என்ன பண்ண முடியுங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஆர்கனைசேஷன். சரி, தேங்க்யூ ஸோ மச். மேம் இந்த இப்போதைக்கு அந்த ரெண்டு அண்ணன் கூட மாதிரி நாங்கள் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த தட்டெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 அண்ணன் கூட இருக்கிறதுதான் இந்த ஒரு 53-55 பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு அதை வந்து 2 பிள்ளைங்க கேரி ஆன் பண்ணுவாங்க. ஸோ அது எங்களுக்கு கிடைச்சதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் வரீங்கனாலும் அவங்க செய்கிற பொருளோ சரி அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனா அவங்கள அந்த விஷயத்தில் எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், வைக்க முடியும். ஸோ பணமாக உதவி பண்ணணுங்கிறத நான் விரும்பலை. ஸோ அவங்களுக்கான அந்த தொழில் பயிற்சி அவங்க பண்ணுறதுடைய மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட அவங்கள அதில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி எங்களால் வந்து அவங்க வந்து எம்பவர் பண்ண முடியும். ஸோ என்னோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கடவுளுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் லிவிங் கொடுக்கணும். அவங்களுடைய செல்ஃப் ஆக்ட் மற்றவங்களை சார்ந்து அவங்க இருக்கக்கூடாது. 80% நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி அவங்களை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எங்களுக்கும் இந்த பணியில் ஒரு சில தொண்டு உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்க விரும்புகிறோம். ரொம்ப 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 நன்றி மேம். தேங்க்யூ.